பெண்கள் பங்கு பெறாத எந்த போராட்டமுமே நிலையான அரசியல் சமூக மாற்றத்தை ஏற்படுத்துவதே இல்லை. ஆனாலும் இந்த உலகத்தோட புரட்சிகர வரலாற்றில் பெண்களின் பெயர் இடம்பெறுவதே இல்லை. இந்த ஆணாதிக்கத்தை உடைத்து பேசுவோம் பெண்களின் அரசியலை, அரசியல் செய்த பெண்களை. இந்திய விடுதலை போராட்டத்தில் தீவிரமாக ஈடுபட்டு இருந்தாங்க ருக்மணி லக்ஷ்மிபதி. அந்த சமயத்தில் அவங்களோட மூன்று குழந்தைகள் மாறி மாறி இறந்தன. இருந்தாலும் இது எதுவுமே அவங்களோட விடுதலை வேட்கையை கொஞ்சம் கூட குறைக்கவே இல்லை. உப்பு சத்தியாகிரகத்தில் பங்கு பெற்று இந்தியாவிலேயே முதல் பெண்ணாக கைதானாங்க. பின்னாட்களில் அரசியல்லையும் பங்கேற்று மெட்ராஸ் மாகாணத்தோட மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண் சட்டமன்ற உறுப்பினராகவும் மெட்ராஸ் மாகாணத்தோட முதல் பெண் அமைச்சராகவும் உயர்ந்தாங்க. இந்திய விடுதலை வரலாற்றின் பெண் குரல் ருக்மணி லக்ஷ்மிபதி. நூறாண்டுகளுக்கு முன்னாடி ருக்மிணிங்கிற பெண் குழந்தைக்கு அவங்க அப்பா திருமணம் வேண்டாம்னு முடிவு செஞ்சு கல்வியை கொடுத்தாரு. தன் அளவுல விடுதலை பெற்ற அந்த பெண் நாட்டு விடுதலைக்காக போராடினாங்க. உப்பு சத்தியாகிரகத்துல முதல் பெண்ணா கைதானாங்க. பின் நாட்கள்ல ருக்மணி லக்ஷ்மிபதி மெட்ராஸ் மாகாணத்தின் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண் சட்டமன்ற உறுப்பினராகவும் முதல் பெண் அமைச்சராகவும் உயர்ந்தாங்க. ஆனா இன்னைக்கும் தமிழகத்துல ஏதோ ஒரு பெண் குழந்தைக்கு கல்வி மறுக்கப்பட்டு குழந்தை திருமணம் நடந்துட்டு தான் இருக்கு. அவங்க கிட்ட நாம கேட்க வேண்டிய கேள்வி, ருக்மிணிக்கு மட்டும் அவங்க அப்பா குழந்தை திருமணம் செஞ்சு வச்சிருந்தா? அரசியல் அரசியல் ஹூகில்லா ஸ்ரீனிவாச ராவுக்கும் சூடாமணி அம்மாவுக்கும் டிசம்பர் 6ஆம் தேதி 1892 வருஷம் முதல் மகளா பிறந்தாங்க ருக்மிணி. ருக்மிணி லக்ஷ்மிபதி பத்தி சொல்லணும் அப்படின்னா அவங்க வந்து கோல்கொண்டா கோஹினூர் அப்படிங்கிற பெயர்ல தான் வந்து அவங்க அழைக்கப்பட்டிருக்காங்க அந்த காலத்துல. காரணம் வந்து கோல்கொண்டா பகுதியை சேர்ந்தவர் அப்படிங்கிறதுனால அவங்களுடைய குடும்பம் வந்து ரொம்ப பாரம்பரியமிக்க ஒரு குடும்பமா இருந்திருக்கு. அவங்களுடைய தாத்தா வந்து ராஜா ராமராவ் மிகப்பெரிய நிலச்சுவாந்தாராவும் இருக்கிறாரு, அவங்களுடைய தாய் வழி தாத்தா. அப்போ இவங்க பிறந்தது வளர்ந்தது எல்லாம் ஆரம்ப கட்டத்தில் எங்கே அப்படின்னு பார்த்தோம்னா நம்பர் 67 துளசிங்க பெருமாள் தெரு. இந்த அட்ரஸ் வந்து பாரதியார் இறந்த வீடு. அப்போ 100 ஆண்டுகளாக பாரதியார் வாழ்ந்த வீடு, பாரதியார் வாழ்ந்த வீடு அப்படின்ற அடையாளத்தோடு இருக்கிற வீட்டில் தான் இந்த அம்மாவும் வளர்ந்துருக்கிறாங்க. தீவிரமான வைணவ குடும்பத்தை சேர்ந்த ருக்மிணியை அந்த காலத்தில் இருந்த எல்லா பெற்றோர்களைப் போலவும் அவங்க அப்பா அம்மாவும் ருக்மிணிக்கு குழந்தை திருமணம் செய்யணும்னு முடிவு செஞ்சாங்க. ருக்மிணியோட பிரதர் அவருக்கு வந்து 10 வயசு இருக்கிற போதே அவருக்கு வந்து கல்யாணம் பண்ணிடுறாங்க. ஒரு 7 வயசு பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணிடுறாங்க. அவர் பேர் சுந்தர்ராஜன்னு பேர். உடனே பையனுக்கு கல்யாணம் பண்ணியாச்சு. அடுத்த தினமாக பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும். பொண்ணுக்கு வந்து 5 வயசு, ருக்மிணிக்கு 5 வயசு. அவர் உடனே மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. அக்கம் பக்கத்துலாம் சொல்லி வச்சிட்டாரு, சொந்தக்காரங்கிட்டலாம் சொல்லிட்டாரு, பொண்ணுக்கு நம்ம மாப்பிள்ளை தேடிட்டுருக்கேன் அப்படின்னு. ஆனால் அவர் தந்தையினுடைய தோழர் வீரேசலிங்க பந்துலு என்று சொல்லக்கூடிய சீர்திருத்தவாதி அவரிடம் அவரின் மனதை மாற்றி இந்த பெண்ணை படிக்க அனுப்புங்கள் என்று சொல்லி பள்ளிக்கூடத்துக்கு சென்று படிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த ஆர்வத்தை தூண்டினார். இவர்கள் வீட்டுக்கு அருகிலே கிறித்துவர்கள் வாழ்ந்து வந்தார்கள். அவர்கள் தங்களுடைய பெண் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்புவதை அவர் தாயார் பார்த்து தன்னுடைய குழந்தையும் சென்று படித்து வரட்டும் என்று சொல்லி பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புவதற்கு அவரும் ஒப்புதல் தந்தார். ஸ்கூலுக்கு வந்து இவங்களை மட்டும் அனுப்பலை, ருக்மிணி மட்டும் அனுப்பலை, அவங்க மருமகள் ராஜாமணின்னு சொல்லிட்டு அவங்க சுந்தரராஜனோட வைஃப் அந்த 7 வயசு பொண்ணு அவரையும் அவங்களையும் சேர்த்து அனுப்புகிறாங்க. ஸோ ருக்மிணி அதே மாதிரி ருக்மிணியோட அண்ணன் ஒய்ஃபு ரெண்டு பேரும் சேர்ந்து பிரசிடென்சி கேர்ள்ஸ் ஸ்கூலுக்கு போயிட்டு வராங்க. பள்ளி படிப்பு அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் வீணை வாசிக்கிறதுல வந்து ரொம்ப மிகச்சிறந்த ஒரு மேதையாக இருந்திருக்கிறாங்க. வீணை தனம்மாள் கிட்ட அவங்க வீணை கற்றுட்டு இருந்திருக்கிறாங்க. ஒரு தடவை ஆல் இண்டியா ரேடியோவில் வந்து இவங்களுடைய வீணை இசையை கேட்ட கிருஷ்ணமாச்சாரி வந்து என்ன பண்ணி டிடி கிருஷ்ணமாச்சாரி என்ன பண்ணியிருக்கிறாருன்னா வீணை தனம்மாள் வாசிச்சிருக்காங்கன்னு நினச்சிட்டு வீணை தனம்மாளை வந்து தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நீங்கள் ரொம்ப அற்புதமாக வாசிச்சிருக்கீங்கன்னு சொல்கிறாரு. அப்போ தான் அவருக்கு தெரிய வந்திருக்குது அதை வாசித்தது தனம்மாள் இல்லை, ருக்மிணி அப்படின்றது. அப்போ அந்த அளவுக்கு வந்து வீணை வாசிக்கிறது தேர்ச்சி பெற்றவங்க. லத்தீன் மொழி முதற்கொண்டு அந்த அம்மாவுக்கு வந்து தெரிஞ்சிருக்குது சிறு வயதிலேயே. ருக்மிணி வீடு வந்து திருவல்லிக்கேணியில். அவங்க வீட்டில் ஒரு போர்ஷனில் வாடகைக்கு வராரு லக்ஷ்மிபதி. அசந்தா லக்ஷ்மிபதி பற்றி சொல்லணும் அப்படின்னா அசந்தா வந்து ஒரு மருத்துவர். கிட்டத்தட்ட வந்து அவர் ஏற்கனவே அவருடைய 15 வயதுலேயே அவருக்கு வந்து திருமணம் ஆயிடுது. சீதா அப்படின்ற ஒரு பெண்ணோட திருமணம் ஆயிடுது. அவங்களுக்கு 3 குழந்தைகள் பிறக்கிறாங்க. 4வது குழந்தை பிறக்கும் பொழுது தான் அந்த அம்மா வந்து இறந்து போகிறாங்க.
அப்போ மூன்று குழந்தைகளோட வந்து தவிச்சிட்டு இருக்கிற ஒரு டாக்டர் அங்கே வந்து ஒரு டிஸ்பென்சரி செட்டப் பண்ணுறாரு. எழுத்த மாதிரி ஒரு நூலகமும் அவரே நடத்துகிறாரு. அப்போ இவர் வந்து அந்த இடத்துல பணியாற்ற வரும்பொழுது அவர்கிட்ட மருத்துவம் பார்க்கறதுக்கு தான் நம்ம ருக்மிணியுடைய அம்மாவும் ருக்மிணியும் வந்து அவர்கிட்ட வராங்க. அப்போது ரொம்ப சிறுபெண்ணாக இருக்கிற ருக்மிணிக்கு வந்து அவருடைய அந்த மெச்சூரிட்டி வந்து ரொம்ப பிடிச்சு போய் அவர் மேலே காதல் வசப்படுறாங்க. சேர்ந்து பார்க்குறவங்க அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கலாம் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, அவங்க ஸ்ரீனிவாசராவை போய் பார்த்துட்டு நல்ல பையனாக இருக்கிறாரே, அவங்களும் ரொம்ப பிரபலமான குடும்பம், நீங்கள் அவரும் டாக்டரை படிச்சிருக்கிறாரு, நல்ல அவருக்கு வந்து ப்ராக்டிஸும் நல்லா போயிட்டுருக்கு, உங்கள் பொண்ணும் படிச்சிருக்கிறா, நல்ல வரன், நீங்கள் ஏன் பண்ணி கல்யாணம் பண்ணிடக்கூடாது ரெண்டு பேருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸ்ரீனிவாசராவால் அதை ஒத்துக்க முடியல. அவர் என்ன சொல்கிறாரு, நாங்கள் ரெண்டு பேரும் ஆந்திராவை சேர்ந்த குடும்பங்களாக இருக்கலாம், ஆனால் நாங்கள் வந்து வைணவ குடும்பம், நாங்கள் கோல்கொண்டா வைணவ குடும்பம், ஆனால் அவங்க வந்து ஸ்மார்த்த குடும்பம். தொடர்ந்து வற்புறுத்தல் வந்து இவங்க பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. நான் கல்யாணம் பண்ணால் அவரை தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இருந்துகிட்டே இருக்கிறாங்க. இது கடையில் தான் 1910 வந்து அன்ஃபார்ச்சுனேட்டாக அவர் இறந்து போயிடுறாரு அவங்க அப்பா. ஸோ அப்பா ஸ்ரீனிவாசராவ் இறந்து போனதுக்கு அப்புறமா வந்து வேற வழி இல்லை, ஏதோ ஒரு ஆண் துணை அந்த குடும்பத்துக்கு தேவையாயிருக்கு. ஸோ பொருளாதார ரீதியாக அண்ணனும் செட்டில் ஆகாதனால அவங்க வந்து சித்தப்பா ஃபேமிலியே டிபெண்ட் ஆயிடுறாங்க. வீடும் காலி பண்ணிட்டு அவங்களோட சேர்ந்து இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துடுறது. அப்போ வந்து சித்தப்பா அந்த டிபெண்டன்சினால சித்தப்பா என்ன நினைக்கிறாரு, அவங்க அவர் வந்து ஹீ வாண்ட்ஸ் டு பிளே அ பார்ட் இன் ஹர் மேரேஜ், அவர் வந்து முடிவு பண்ணணும்னு நினைக்கிறாரு, யாரை கல்யாணம் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற முடிவுகள்லாம் அவர் எடுக்கணும்னு நினைக்கிறாரு. அவர் வந்து ஒரு இன்ஃபேக்ட் ஒரு வரணையும் தேடின்னு வந்து கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு இவங்கள வந்து வற்புறுத்த பார்க்குறாரு. இவங்க வந்து அந்த சமயத்தில் வந்து ஷீ புட்ஸ் ஹர் ஃபுட் டவுன், அவங்க நிச்சயமாக முடியாது. அவங்க வந்து அப்போதான் அவங்களோட காதலை வெளிப்படுத்துகிறாங்க. வேறு வழி இல்லாமல் 32 லக்ஷ்மி பதிக்கும் 19 இந்த ருக்மிணி அப்படிங்கிற இந்த பெண்ணுக்கும் வந்து திருமணம் செய்ய ஒத்துக்கொள்கிறாங்க. திருமணம் நடக்குது. அந்த காலத்தில் வந்து இவங்க ரெண்டு பேரையும் பற்றி வந்து பயங்கரமாக வந்து சென்னை சர்க்கிள் வந்து ஒரு கிசு கிசு, இவங்க அப்படி இருந்தாங்க இப்படி இருந்தாங்க, இவங்க ரெண்டு பேரும் வெவ்வேறு ஜாதியினர் அப்படின்றது போக, ஒரு காதல் ஏற்கனவே திருமணமான ஒரு ஆண் அந்த மாதிரி ஒரு நிறைய ஒரு மித்து வந்த டைமில் இருந்ததுனால இவங்களை பற்றி நிறைய கிசு கிசுகளும் கதைகளும் வந்து கிளம்பி இருந்திருக்கு. பின்னால் தெலுங்கு பிரதேசத்தில் இந்த இவங்களுடைய வாழ்க்கை வரலாற்றை, இவருடைய அந்த காதல் நிகழ்ச்சியை வந்து ஒரு நாடகமாக, நவீன நாடகமாக இயற்றி ருக்மிணி சுயமரம் என்ற பெயரில் நாடகமாக நடத்தியிருக்கிறார்கள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த காலத்தில் ஒருங்கிணைந்த சென்னை மாகாணத்தில் இவருடைய வாழ்க்கை, இவருடைய கலப்பு திருமணம் நன்கு பேசப்பட்ட ஒன்றாக அமைந்தது. சிறப்பாக பலர் பேசியிருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். திருமணத்துக்கு பிறகும் ருக்மிணி லக்ஷ்மி பதியோட கல்வி ஆர்வம் கொஞ்சம் கூட குறையவே இல்லை. சென்னை மாநில கல்லூரியில சேர்ந்து பிஏ பட்டம் படிச்சாங்க. பிஏ படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா மருத்துவம் படிக்க ஆசைப்படுறாங்க. எம்எம்சியில ஃபர்ஸ்ட் இயர் மருத்துவமும் சேர்ந்துடுறாங்க. பிஏ படிக்கும் பொழுதுதான் ஆங்கிலம் படிக்கிறாங்க. இவங்க ஆங்கிலம் படித்தது வந்து யார்கிட்ட அப்படின்னு பார்த்தா சில்வர் தங்க் ஸ்ரீனிவாச சாஸ்திரி கிட்ட படிக்கிறாங்க. சர்வபள்ளி ராதாகிருஷ்ணனுடைய ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறாங்க இவங்க. அப்போது சில்வர் தங்க் ஸ்ரீனிவாச சாஸ்திரியோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும், சில்வர் தங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. அவரால் வந்து அவர் அளவுக்கு ஆங்கிலத்தை தெளிவாகவும் அவ்வளவு அற்புதமாகவும் அச்சரித்தமாகவும் பேசக்கூடியவர்களோ எழுதக்கூடியவர்களோ கிடையவே கிடையாதுன்னு சொல்லுவாங்க. அதனால தான் அவருக்கு அந்த சில்வர் தங்குன்ற பேர் வந்தது. அவர்கிட்ட படித்ததுனால தானோ இல்லை என்னவோ தெரியாது, இவங்களுடைய கடிதங்கள் இவங்களுடைய பேச்செல்லாம் நீங்கள் பார்க்கும்பொழுது அப்படி ஒரு அருமையான ஆங்கில நடை, ரொம்ப சரளமாக ஆங்கிலத்தில் எழுதக்கூடிய ஒரு திறமை வந்து இவங்களுக்கு அவர்கிட்ட இருந்து மேபி வந்திருக்கலாம். அப்போ இவங்க எம்எம்சியில் மெடிசன் படிக்கணும் அப்படிங்கிற ஆசையில் கணவர் மனைவியை சேர்த்து விடுறாரு. முதலாண்டு மருத்துவ கல்லூரியில் அவர் படிக்கும் பொழுது இவர் தாய்மை அடைந்ததினால் மேற்கொண்டு இவர் கல்வியை தொடர முடியாமல் போய்விட்டது. அதன் பின்பு இவர் சிறிது காலம் குடும்ப வாழ்க்கை, குழந்தை பேறு என்று இருந்தார். இவங்களுக்கு குழந்தை பிறந்த நாள் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான நாள், செப்டம்பர் 22, 1914. அன்னைக்கு தான் வந்து எம்டன் கப்பல் வந்து சென்னை துறைமுகத்தை தாக்குது. ஸோ எம்டன் வந்து குண்டு போட்ட நாள் அன்னைக்கு அந்த குழந்தை பிறந்ததுனால குழந்தையோட பேரே வந்து எம்டன் ஸ்ரீனிவாசராவ்னு வைக்கிறாங்க. எம்டன் ஸ்ரீனிவாசராவ் வந்து இவங்களால் ரொம்ப செல்லமாக வளர்த்துட்டு இருக்கிற ஒரு குழந்தை. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்டாக 2 அந்த குழந்தைக்கு ஒரு கல்லீரல் நோய் வந்து குழந்தை இறந்துடுது. அப்போது அதுக்கு அடுத்து வந்து பிரமிளா அப்படிங்கிற பெண் குழந்தை, பிரமிளாவுக்கு அதுக்கு அடுத்து சீதா அப்படிங்கிற ஒரு பெண் குழந்தை பிறக்குது. சீதான்ற குழந்தை ஒரு 10 வரைக்கும் இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா அந்த குழந்தை இறந்துருது. அதுக்கப்புறம் இன்னொரு பெண் குழந்தை, அதுக்கப்புறம் தான் கடைசியாக ராமராவுன்றவர் இருக்கிறார். இவங்களுக்கு ஏற்கனவே வந்து மூத்த மனைவியை மூலமாக ஒரு 3 குழந்தைகள், இவங்களோட குழந்தைகள் ஒரு 3 பேர், அப்போ மொத்தம் 6 குழந்தைகள் அந்த வீட்டில் இருக்கிறாங்க. இன்னொன்று விஷயம், இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா, பூங்காவனம் அப்படிங்கிற ஒரு ஆதி திராவிட பெண்மணியை வந்து இவங்க வீட்டில் வந்து வீட்டு பணிக்காக சமையலும் கற்றுக் கொடுத்து வீட்டோட வச்சிருந்துருக்காங்க. அந்த காலத்தில் இதுவும் ஒரு பெரிய புயலை கலப்பின ஒரு பிரச்சனையாக இருந்திருக்கு. யார் என்ன சொன்னாலும் லக்ஷ்மிபதி தன்னோட மனைவியோட சமூக சீர்திருத்த செயல்பாடுகளை
தடுக்கிறதாவே இல்லை. அதன் காரணமாக ருக்மிணியும் பாரத மகளிர் மகா மண்டல்கிற அமைப்போட செயலாளராகவும் சென்னை இளைஞர் சங்கத்தோட தலைவராகவும் செயல்பட்டாங்க. இளைஞர்கள் அரசியலுக்கு வர வேண்டும், இளைஞர்கள் சமூக சீர்திருத்தத்துக்கு வர வேண்டும் என்று சொல்லி அந்த அமைப்பை உருவாக்கி அதன் வழியாக இளைஞர்களை நிறைய இளைஞர்களை சேர்த்து இந்த மாதிரியான சேவைகளில் அவர் ஈடுபட்டிருக்கிறார் என்று பார்க்கலாம். அதன் பின்பு 1924 நேரடியாக அவர் தேசிய காங்கிரஸில் சேர்ந்து பணியாற்ற தொடங்குகின்றார். 1926 பாரிஸில் நடந்த விமன் சஃப்ரகேட் மூமெண்ட் கான்ஃபரன்ஸு 10th கான்ஃபரன்ஸில் வந்து இவங்க பங்கெடுத்திருக்காங்க. அதில் பேசும்பொழுது வந்து அவங்க ரொம்ப தெலுங்குல தான் பேசுகிறாங்க, தெலுங்கு மொழியில். அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் இந்த மாதிரி ஆந்திரப்பிரதேசத்தில் இருந்து வர்றேன், தெலுங்கு மொழி பேசுகிற என்னுடைய நாட்டிலேருந்து வர்றேன். இங்கே பாரிஸில் இப்போ நான் பார்க்குற பெண்களுக்கும் என்னுடைய நாட்டில் இருக்கிற பெண்களுக்கும் வந்து நிறைய வித்தியாசத்தை நான் பார்க்குறேன். இங்கே இருக்கிறவங்க வந்து அவங்களுடைய வாழ்க்கை தரம் ரொம்ப மேம்பட்டு இருக்குது, பெண்களுடைய நிலை. எங்கள் ஊரில் வந்து பெண்களுடைய நிலை ரொம்ப மோசமாக இருக்குது, ஆனால் இந்த நிலைக்கு நாங்களும் சீக்கிரம் வந்துடுவோம் அப்படின்ற நம்பிக்கை வந்து எனக்கு இருக்குது. இந்த நிலைமைக்கு நாங்கள் வர்றதுக்கு நீங்கள் எங்களுக்கு உறுதுணையாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் அவங்க அந்த மாநாட்டில் வலியுறுத்துகிறாங்க. அந்த பேச்சு மிகச் சிறப்பாக அந்த மாநாட்டிலே வரவேற்கப்பட்டிருப்பதை நம்ம பார்க்குறோம். அந்த அளவுக்கு வந்து பிரான்ஸ் போயிருக்காங்க, ஜப்பானுக்கு ஒரு கான்ஃபரன்ஸுக்கு போகிறாங்க. அப்போ இந்த மாதிரி பல இடங்களுக்கு வெளியில் போயிட்டு வர்ற ஒரு ஒரு உலகம் சுற்றும் ஒரு பெண்ணாகவும் அவங்க இருந்திருக்காங்க. இது எல்லாமே நீங்கள் நினச்சி பார்க்கணும். நம்ம வாழ்கிறதுக்கு 100 முன்னாடி என்றைக்கு வந்து வீட்டை விட்டு பெண் வெளியே போகக்கூடாது அப்படிங்கிற கட்டுப்பாடுகள் இருந்ததோ அந்த கட்டுப்பாடுகள் இருந்த காலத்திலே வந்து ஜப்பானுக்கும் பாரிஸுக்கும் வந்து இந்தம்மா போய் பேசிட்டு வந்திருக்கிறாங்க. இப்படி நாட்டு விடுதலைக்காகவும் தேச விடுதலைக்காகவும் குடும்பத்தை ஒருபுறம் பார்த்து கொண்டு இன்னொரு புறம் இதன் மாதிரி செயல்பாட்டில் பொது வாழ்க்கையில் அவர் ஈடுபட்டு இருப்பது ரொம்ப அந்த காலத்தில் ஒரு அரிதான நிகழ்ச்சியாக தான் இருந்திருக்கிறது. 1929 வந்து சைமன் கமிஷனுக்கு எதிரான போராட்டத்தை வந்து காந்திவாதிகள் கையில் எடுக்கும்போது இவங்க திலகருக்கு திடலில் போய் ஒரு பேச்சு, ஒரு அருமையான ஒரு ஸ்பீச் ஒன்று கொடுக்குறாங்க. இவங்க கிட்டத்தட்ட பார்த்தா அந்த காலகட்டத்தில் தான் ராஜாஜி, அம்புஜம்மாள் இந்த மாதிரியான காங்கிரஸ் தலைவர்கள் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து அந்த போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க. அப்போ இவங்க போய் அங்கே பேசும்பொழுது தான் வந்து பிரசிடென்சி காலேஜில் இருந்து நிறைய மாணவர்கள் ஒரு பெரிய கூட்டமாக வந்து அந்த மீட்டிங்க்கு வராங்க. ஆனால் அதுக்கு அடுத்த நாள் என்ன ஆகுது அப்படின்னா, கல்லூரியில் வந்து மாணவர்களுக்கு எதாவது யார் யாரெல்லாம் வந்து முந்தின நாள் வந்து இந்த மீட்டிங் போனாங்களோ அவங்க எல்லாருடைய பேரையும் ஒரு லிஸ்ட் எடுத்துக்கிட்டு இவங்க எல்லாருக்கும் ஃபைன் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரின்ஸிபல் சொல்கிறாரு. அப்போ கிட்டத்தட்ட வந்து அந்த மீட்டிங் யாரெல்லாம் போனாங்களோ அவங்க எல்லாருடைய பேரும் ஒரு லிஸ்ட் ஆகுது. இவங்களுக்கு ஃபைன் போடணும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது திமுதிமுன்னு வந்து கல்லூரி வளாகத்துக்குள்ளே ரெண்டு பேர் நுழையிறாங்க. ஒன்று சத்யமூர்த்தி, சத்யமூர்த்தி கூடவே வந்து ருக்மிணியும் உள்ளே வராங்க. உள்ளே வந்து நேராக பிரின்ஸிபலை போய் பார்க்குறாங்க. பார்த்துட்டு இந்த மாதிரி நாங்கள் கேள்விப்பட்டோம், வர நேற்று எங்கள் கூட இந்த போராட்டத்துக்கு வந்த மாணவர்கள் எல்லாத்துக்கும் நீங்கள் ஃபைன் போடுறீங்கன்னு கேள்விப்பட்டோம், நீங்கள் அந்த மாதிரி ஃபைன் எதுவும் போட வேண்டாம், அந்த பணத்தை நாங்களே கையிலிருந்து கொடுத்துட்றோம், அது வந்து எங்களுடைய கான்ட்ரிபியூஷனாகவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கையிலேருந்து பணம் எடுக்கிறாங்க. நாங்கள் தான் வந்து மீட்டிங்க்கு வந்தோம், அப்போ நீங்கள் எதுக்கு அந்த பணத்தை தரணும், அந்த பணத்தை நாங்களே கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு மாணவர்கள் அவங்கவுங்க கையில் இருக்கிறது 5-10 அப்படின்னு போட்டு அந்த ஃபைன் கொள்ள பணத்தை மாணவர்களே ரெடி பண்ணுறாங்க. மாணவர்கள் ரெடி பண்ணதுக்கு அப்புறமா அதை பிரின்ஸிபல் கிட்ட கொடுக்கும்போது தான் அவருக்கு வந்து டக்குன்னு மனசு வந்து மாறுது. அதாவது இந்த அளவுக்கு வந்து மாணவர்கள் வந்து ஒரு விடுதலை வேட்கையோடு இருக்கிறாங்க அப்படிங்கிறத அவர் கண்ணு எதிர பார்க்குறாரு. அப்போ அவர் என்ன சொல்கிறார், அந்த பணத்தெல்லாம் வாங்கிட்டு அவருடைய சட்டைப்பையிலேருந்து ஒரு 5 எடுத்து அதில் போட்டுட்டு, இது என்னுடைய கான்ட்ரிபியூஷனாக இருக்கட்டும், இந்த மொத்த பணத்தையும் விடுதலை போராட்டத்துக்கான இங்கே கல்லூரியின் கான்ட்ரிபியூஷனை நாங்கள் எடுத்துக்காங்கன்னு இவங்ககிட்ட திருப்பி கொடுக்குறாங்க. இப்போ நான் இதில் இன்னொரு முக்கியமான விஷயத்தை சொல்லி ஆகணும். சைமன் கமிஷனுக்கு எதிராக இந்தம்மா போராடும் போது 1929 அதே ஆண்டில் தான் அவங்களுடைய பெண் குழந்தை சீதா இறந்து போகும். ருக்மிணி லக்ஷ்மி பதிக்கு நாட்டு விடுதலை மேலே இன்னும் அதிக ஈடுபாடு வந்தது. அதன் காரணமாக காந்தி அறிவிக்கிற எல்லா விடுதலை போராட்டங்கள்லையும் தன்னை இணைச்சிக்கிட்டாங்க ருக்மிணி லக்ஷ்மி பதி. பிரிட்டிஷ் அரசாங்கம் வந்து உப்புக்கு வரி விதிக்கிறாங்க. இதுக்கு எதிராக காந்தி அவர்கள் வந்து தாண்டியில் வந்து உப்பு சத்தியாகிரகம் பண்ணி அவர் அரெஸ்ட் ஆகிறாரு. பேரலாக இங்கே காங்கிரஸ் இயக்கம் வந்து ராஜாஜி அவர்களோட தலைமையில் வேதாரண்யத்தில் உப்பு காய்ச்சாங்க. அப்போ ருக்மிணி லக்ஷ்மதியும் அந்த கூட்டத்தோட ராஜாஜியோடைய தலைமையில் அவரும் செல்கின்றார். அவங்களுடைய கடைசி குழந்தை ராமராவுக்கு வந்து 2 வயதாகுது. 2 ஒரு குழந்தையை விட்டுட்டு போன வருஷம் ஒரு குழந்தை அவங்க இழந்திருக்காங்க. அதையும் தாண்டி இந்த அம்மா வந்து உப்பு சத்தியாகிரகத்தில் போய் வேதாரண்யத்தில் ஆளுக்கு முன்னாடி நிற்கிறாங்க. அப்போ இவங்களுக்கு வீட்டில் இருந்து ஒரு தந்தி வருது, இந்த மாதிரி உங்களுக்கு குழந்தைக்கு உடல்நலம் இல்லை, உடனே கிளம்பி வரணும் தந்தி வருது. இவங்க முதல்ல மறுக்கிறாங்க, போகிறதுக்கு மறுக்கிறாங்க. உடம்பு சரியில்லை, என்னுடைய கணவரே ஒரு டாக்டர் தான், அவர் பார்த்துக்கு வரேன் குழந்தைய, நான் போகணும்னு அவசியம் இல்லை அப்படிங்கிறாங்க. நடுவில் வந்து திரும்ப அவங்களோட குழந்தை வந்து மண்ணெண்ணெய் குடித்து ரொம்ப சீரியஸான ஒரு நிலையில் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு திரும்ப போகிறாங்க, வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போயிட்டு குழந்தையை பார்த்துட்டு குழந்தை குணமாகி வருகிற நிலைமையில் வந்து வராங்க. வேதாரண்யத்துக்கு வந்து திரும்ப உப்பு சத்தியாகிரகத்தில் வந்து பங்கெடுத்துக்கிறாங்க. அப்போ அவங்க அந்த உப்பு குவியல் மேலே படுத்து அதை அனைத்தபடி பங்கெடுத்து அப்போ தான் அவங்க வந்து அரெஸ்ட் ஆகிறாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, ஒரு உடல்நலம் இல்லாத குழந்தையை பிரிந்து வந்து ஒரு பெண் உப்பு குவியலை கட்டி அணைத்து
படுத்து போராடுவது அப்படின்றது வந்து எவ்வளவு பெரிய இமேஜரியா இருக்கு அப்படின்னு வந்து நினைச்சு பார்க்க முடியல. அரஸ்ட் பண்ணி உங்களை வெள்ளூர் சிறையில கொண்டு போய் ஓராண்டு கடுங்காவல் சிறை கிடைக்குது இவங்களுக்கு. அப்ப வெள்ளூர் சிறையில இவங்களை கொண்டு போய் வைக்கும் பொழுதுதான் இவங்க வந்து தன்னுடைய கணவருக்கு கடிதங்கள் எழுதுறாங்க. அவங்க எழுதின கடிதங்கள் வந்து ஒரு ரெண்டு மூணு கடிதங்கள் கிடைச்சிருக்கு. அதுல ஒரு கடிதத்துல வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சிறை அதிகாரிகள் வந்து எங்களுக்கு போதுமான அளவுக்கு ஜெனரல் ஸ்டோர்ஸ், எங்களுக்கு வந்து சமைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் வந்து எங்களுக்கு தேவையான அளவுக்கு கொடுக்கல, அதனால எனக்கு இந்தந்த விஷயங்கள்லாம் வேணும்னு சொல்லிட்டு ஒரு பெரிய மளிகை லிஸ்ட் போட்டு வந்து கணவருக்கு அனுப்புறாங்க. அந்த மளிகை லிஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னா, கூட இருக்கிறவங்க எல்லாருக்கும் சேர்ந்து சமைக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு அவங்க பட்டர், மர்மலேடு, டின்னு இதெல்லாம் அவங்க எழுதி கணவருக்கு அனுப்புறாங்க. மேட்ச் பாக்ஸ்ல இருந்து எல்லாமே இது எல்லாமே எனக்கு வேணும், சக்கரை, பருப்பு, அரிசி அப்படின்னு எழுதி அனுப்புறாங்க. உப்பு சத்தியாகிற காலத்துல பிரிட்டிஷ் அரசாங்கம் ரெண்டு பேர்த்துக்கு மேல சேர்ந்து நிற்கவோ பேசவோ கூடாதுன்னு ஒரு ஒடுக்குமுறை சட்டம் கொண்டு வந்திருந்தாங்க. ஆனா ருக்மணி லட்சுமி பத்தியோ ரெண்டு பேர்த்துக்கு மேல சேர்ந்தாதான பிரச்சனைன்னு சொல்லி ரெண்டு ரெண்டு பேரா ஒருவரின் பின்னாடி ஒருவரா அணிவகுத்து ஒரு கூட்டத்தையே திரட்டினாங்க. இதை பார்த்த காவல்துறை அவங்களை கைது செய்ய வந்தது. பின்னாடி இருந்து ஒரு சத்தம் கேக்குது, யாருறான் அவன், எங்களை வந்து மிரட்டுறவன், எங்களுக்கு என்ன சட்டம் தெரியாதா அப்படின்னு ஒரு சத்தம் கேக்குது. போலீஸ்காரர், யார் அது, யா என்னைய டா போட்டு பேசுறது யாரு அப்படின்னு அவர் கேட்கிறாரு. அப்பதான் உள்ள இருந்து திருப்பியும் சத்தம் கேக்குது, நான் தான் நான் மட்டப்பாறை வெங்கட்ராமர் பேசுறேன் அப்படின்னு இன்னொரு சத்தம் கேக்குது. முரட்டுத்தனமானவர் அப்படின்னு பேர் எடுத்தவர், எடுத்த உடனே யாரையும் அடிச்சிட்டு அந்த மாதிரி ஒரு பேர் இருந்ததுனால இவர் கொஞ்சம் பயந்துட்டு கொஞ்சம் தள்ளி இருக்கிற இன்ஸ்பெக்டர் இவர் கூப்பிட்டு பார்த்திருக்காரு. கேட்கல, உடனே விசில் எடுத்து ஊதி இருக்கிறாரு. ஊதின உடனே இன்ஸ்பெக்டர், இன்னும் நிறைய பேர் வந்து இவங்களை சுற்றி ஒரு பெரிய கும்பல் கூடிருச்சு. கும்பல் கூடும்போது தான் விசில் அடித்தது யாரு அப்படின்னு அடுத்த கேள்வி வந்தோடனே, இத்தனை பேர் நிற்கிறீங்க, நான் உங்கள் எல்லாரும் அரெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு திருப்பியும் அந்த இன்ஸ்பெக்டர் சொன்னோடனே இந்த அம்மா முன்னாடி வராங்க. முன்னாடி வந்து, நீங்கள் விசில் அடித்து நீங்கள் தான் இப்போ கும்பலை கூட்டினீங்க, இப்போ நான் உங்களை கம்ப்ளைண்ட் பண்ணணுமா இல்லை நீங்கள் என்னை கைது பண்ணுறீங்களா எப்படி அப்படின்னு இந்த அம்மா கேட்குறாங்க. அந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்ட மக்களுக்கே பின்னாட்களில் தான் தெரிய வருது, அந்த இடத்துல மட்டப்பாறை வெங்கட்ராமன் இல்லவே இல்லை. அப்போ அவரை போல குரல் எழுப்பினது யாருன்னு பார்த்தா ருக்மிணி லட்சுமி பதி தான் அவங்கள போல சத்தம் போட்டிருக்காங்க. அதனால அன்னைக்கு அந்த பிரச்சனை பெருசாகாம அப்படியே எளிதா முடிஞ்சிருச்சு. அதே மாதிரி இவங்க கைதாகிறதுக்கு முன்னாடியே வந்து அவங்க உங்களை போராட்டத்தை பத்தி எழுதும்போது நான் வேதாரண்யத்துல இருந்தேன். வேதாரண்யத்தில் இருந்து அவங்க திருத்துறைப்பூண்டி போகிறதும், திருத்துறைப்பூண்டியில் இருந்து அடுத்து அவங்க மானாமதுரை போகிறதும், இப்படி அவங்களுடைய பயணத்திட்டம் வந்து எப்படி இருக்குங்கிறத அவங்க சொல்லும் பொழுது அவங்க ஒரு வார்த்தை, அவங்க அதில் ஒரு விஷயம் அவங்க அதில் சொல்கிறாங்க. நாங்கள் போகிற சின்ன சின்ன மீட்டிங், எவ்வளவு ரிமோட்டான கிராமத்தில் இருந்தால் கூட அந்த மீட்டிங்க்கு வந்து எங்களை தொடர்ந்து சிபிஐ வர்றாங்க, நாங்கள் என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறத குறிப்பை எடுக்கிறாங்க. இது எந்த நேரம் வேணாலும் இது வந்து அரசு கைக்கு போகலாம், எங்களுக்கு எதிரான ஒரு ஆவணமாக இது திரும்பலாம், எப்போ வேணாலும் நான் கைது செய்யப்படக்கூடிய நிலைமையில் நான் இருக்கிறேன், ஆனாலும் நான் இதுக்கெல்லாம் பயப்படலை, எனக்கு இந்த வேலை ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு பிடிச்ச பணியை நான் சந்தோஷமாக செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறாங்க. அதே லெட்டரில் வந்து அடுத்து ஒரு ரெண்டு வரியில் அவங்க எழுதுறாங்க, எனக்கு வந்து உங்களையும் குழந்தைகளையும் வந்து நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன், எனக்கு உங்களை பார்க்கணும் போல இருக்கு அப்படின்ற ஒரு வார்த்தையும் அவங்க எழுதுறாங்க. அதே லெட்டரில் லெட்டருடைய எண்டில் போஸ்ட்ஸ்கிரிப்ட் பிஎஸ் என்ன எழுதுறாங்க அப்படின்னா, சைமன் கமிஷனுடைய ரிப்போர்ட் வந்துருச்சுன்னா அந்த ரிப்போர்ட் காப்பி எனக்கு அனுப்புங்க, நான் அதை படிக்கணும் அப்படின்னு எழுதுறாங்க. ஹரிஹர சர்மா அப்படிங்கிறவர் வந்து இவங்களுக்கு வந்து அரசு இல்லாமல் இவங்களுக்கு காய்ச்சின உப்பை எடுத்துகிட்டு வந்து வீட்டில் கொடுக்குறாரு. அதை சின்ன சின்ன பொட்டலங்கள் போட்டு வீட்டில் இருந்த குழந்தைகள் மூலமாக விற்பனை செஞ்சுருக்காங்க அந்த குடும்பத்தில். அப்போ இவங்க எழுதுகிற லெட்டரில் அவங்க கேட்குறாங்க, ஹரிஹர சர்மா உப்பை சரியாக கொண்டு வந்து சேர்த்தாரா, குழந்தைகள் அந்த சின்ன பாக்கெட்டுகளை எத்தனை பாக்கெட் விற்றுட்டு வந்தாங்க, இந்த கான்ட்ரபேண்ட் சால்ட்டை தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சரியாக சாப்பிடாமல் இருக்காதீங்க அப்படின்னு கணவருக்கும் ஒரு லெட்டரில் ஒரு வரி போடுறாங்க. இன்னொரு கடிதத்தில் அவங்க எழுதும்போது என்ன எழுதுறாங்க அப்படின்னு சொன்னால், சிறையில் இருந்து நான் எனக்கு இங்கே வர்ற பத்திரிகைகள் எல்லாமே வந்து ஆங்கில பத்திரிகைகளாக இருக்குது, டைம்ஸ் ஆஃப் இந்தியாவும் ஸ்டேட்ஸ்மேனும் இருக்குது, அது எல்லாமே வந்து ஆன்டி நேஷனல், அவங்க சொல்கிறாங்க ஆன்டி நேஷனல் பத்திரிகை தான் எனக்கு இருக்குது, அந்த பத்திரிகையை படிக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை, இருந்தாலும் வேற வழி இல்லாமல் இந்த பத்திரிகையை நான் படித்து இங்கே இருக்கிற எல்லாருக்கும் நான் வந்து வாசித்து காமிக்கிறேன் அப்படின்னு எழுதுகிறேன். அன்றைக்கி தப்பாக ஒரு வரி போட்டால் கேட்க முடிஞ்சுது, போராட்டங்கள் நடத்தினாங்க, கைதானாங்க. இன்றைக்கி ஜனநாயக முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கம் அவங்க தப்பா வரி விதிச்சா அதுக்கு நம்ம கேள்வி கேட்டோம்னா நம்மள ஆன்டி நேஷனல்ஸ்னு சொல்றாங்க. பல போராட்டங்கள்ல பங்கெடுத்ததால தன்னோட கணவனையும் குழந்தைகளையும் பல சமயங்கள்ல பிரிஞ்சிருக்க நேர்ந்தாலும் ருக்மிணி அந்த அரசியலை கைவிடவே இல்லை. 1934 சட்டமன்றத்தோட மேலவை உறுப்பினராகவும் அதே சமயத்துல சென்னை நகராட்சியோட உறுப்பினராகவும் செயல்பட்டாங்க. பின்னாடி 1937 ராஜாஜி தலைமையில் சட்டமன்றத்தோட மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண் சட்டமன்ற உறுப்பினராகவும் அதே சமயத்தில் பெண் துணை சபாநாயகராகவும் செயல்பட்டாங்க. சட்டமேலவை போகும் பொழுது கூட வந்து இவங்களுடைய தொகுதி 26வது வட்டம் வந்து இவங்களுடைய வட்டமாக இருக்குது சென்னையில். அதில் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா, இவங்க வந்து
இவங்களுக்கு முன்னாடி அதே டிவிஷனில் இவங்க கணவர் லக்ஷ்மிபதி அவர்கள் வந்து நின்று அவர் வந்து எலெக்ஷனில் தோற்று போயிடுறாரு. இவங்க அடுத்த எலெக்ஷனில் இவங்க நிற்கிறாங்க, ஆனால் இவங்க ஜெயிச்சிடறாங்க, இவங்க வார்டு உறுப்பினராகவும் ஆயிடுறாங்க. அந்த வட்டத்தில் மட்டும் தினசரி காலை வந்து சுத்தம் செய்கிறதுக்கு ஆள்கள் வர்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப லேட்டாக எல்லா இடத்துலையும் நடக்கிற மாதிரி அந்த காலத்துலேயும் அப்படி தான் இருந்திருக்குது. இவங்களே உடனே தெருவில் இறங்கி பெருக்க ஆரம்பிச்சிருவாங்க. இவங்களை பார்த்து அக்கம்பக்கத்தில் இருக்கிற பெண்களும் வந்து பெருக்க ஆரம்பித்தாங்க. ஸோ அவங்களோட அந்த டிவிஷன் வந்து ஒரு மாடல் டிவிஷனாக வந்து பார்க்கப்பட்டது. அதை பற்றி அப்போ இருந்த மேயர் சத்தியமூர்த்தி அவர்கள் வந்து அந்த மாநகராட்சி கூட்டத்திலேயே அதை பற்றி பேசினார். நகரம் நகரமாக இருக்க வேண்டும் என்றால் சுத்தமாக இருக்க வேண்டும், சுத்தமாக இல்லைன்னா அது நரகமாக தான் இருக்கும் அப்படின்றத அவங்க சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு தான் சத்தியமூர்த்தி அதற்கு அப்புறமா வந்து ஒருங்கிணைந்த நகர சீரமைப்பு திட்டம் அப்படின்னு சொல்லி திட்டத்தை கொண்டு வந்து எல்லா இடத்தையும் வந்து டெய்லி சுத்தம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ப்ராக்டிஸ் வந்து சென்னை கார்பரேஷனுக்கு வந்து அப்போ தான் வருது. இவங்க மூலமாக அந்த நடவடிக்கை வந்து வருது. அதன் பின்னால் இவர் வந்து தனிநபர் சத்தியாகிரகத்தில் ஈடுபடுறாரு. இந்த சத்தியாகிரகம் வரும்பொழுது என்ன ஒரு முடிவு எடுக்கிறாங்க காங்கிரஸில் அப்படின்னா, இந்த இரண்டாம் உலக போர் வந்து எந்த விதத்திலும் இந்தியாவுக்கு சம்பந்தமில்லாத ஒரு போர், நம்மளுடைய சம்பந்தமும் இல்லாமல் நமக்கு அதில் எந்த ஒரு ஸ்டேக்கும் இல்லாமல் எதுக்கு நம்ம வந்து நம்மளுடைய வீரர்களை அங்கே அனுப்பணும், இதுக்கு வந்து ஒரு மறுப்பு தெரிவித்து அரசுக்கு எதிராக வந்து நம்ம ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுவோம், நம்ம போய் அரசுக்கிட்ட நம்மளுடைய எதிர்ப்பை தெரிவிப்போம் அப்படின்னு சொல்ல உடனே வேண்டாம் இந்த போர் தேவையில்லை அப்படின்னு எழுதுறாங்க. அப்போ அரசுக்கு எதிராக கழகம் செய்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு 1940 மீண்டும் ஓராண்டு சிறை, கடுங்காவல் சிறை. அந்த சிறை தண்டனையின் காரணமாக இவருக்கு வந்து சட்டசபை உறுப்பினர் பதவியும் போய்விடுகின்றது, மாநகராட்சி உறுப்பினர் பதவியும் போய்விடுகின்றது. 1946 திரு டி பிரகாசம் அவர்களோட அமைச்சரவையில் இவங்க சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தாங்க. அவங்க அமைச்சராகி கிட்டத்தட்ட வந்து ஒரே ஒரு ஆண்டு மட்டும்தான் அவங்க அமைச்சரவையில் நீடிச்சிருந்தாங்க. ஏன்னா 1947 அமைச்சரவை கலைக்கப்படுது. ஸோ அந்த இடைப்பட்ட அந்த ஓர் ஆண்டுக்குள்ளே வந்து அவங்களால முடிந்த நல்ல விஷயங்களை வந்து அவங்க சென்னை மாகாணத்துக்கு வந்து அவங்க செஞ்சுருக்கிறாங்க. முக்கியமான விஷயம் என்னென்னா, அந்த காலத்தில் வந்து அரசாங்கத்துடைய உயர் பதவிகளில் வந்து பெரும்பாலும் வெள்ளையர்களை தான் நியமிப்பாங்க. இவங்க பதவியேற்று கொண்ட உடன் செய்த முதல் விஷயம் வந்து அந்த பதவிகளெல்லாம் இந்தியர்களை நியமிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு சட்டத்தை கொண்டு வந்து அதை நடைமுறைப்படுத்தியது தான் அவங்களுடைய இவங்க செஞ்ச முதல் விஷயமாகவே அதுதான் இருக்குது. காக்கிநாடா சதி அப்படிங்கிற ஒரு வழக்கில் வந்து கைதான நரசிம்மாச்சாரி அப்படிங்கிறவர் வந்து நோய்வாய்ப்பட்டு ரொம்ப நாளாக ஜெயிலில் இருந்தார். அவருக்காக சட்டசபையில் பேசினாங்க. பொலிட்டிக்கல் பிரசனர்ஸை வந்து எப்படி ட்ரீட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து ரொம்ப ஒரு பெரிய டிஸ்கஷனாகவே அந்த காலகட்டத்தில் ஆயிடுச்சு. வேலூரில் இந்த அரசியல் கைதிகளுக்கென்று, போராட்ட கைதிகளுக்கென்று தனி சிறைச்சாலை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக பாடுபட்டு பெண்களுக்கென்ற சிறைச்சாலையில் ஒரு பிரிவினை ஏற்படுத்துகின்றார். யுனானி, ஆயுர்வேதா அதிலெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி. அதுக்கு வந்து அந்த மெடிக்கல் சயின்ஸ்க்கான அந்தஸ்தை கொடுத்து அதில் வந்து ஆராய்ச்சிகளை நிறையா தொடங்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க. முக்கியமாக செய்த ஒரு பணி என்னவென்று சொன்னால், குண்டூரிலும் மதுரையிலும் மருத்துவக் கல்லூரி ஆரம்பிப்பதற்காக இவர் தன்னுடைய கோப்புகளிலே கையெழுத்திட்டிருப்பதை நம்ம பார்க்குறோம். அது பின்னாடி 1950 என்ன ஆகுது அப்படின்னா, கொஞ்சம் உடல்நிலை மோசமான நிலைமையில் வந்து இவங்க மீண்டும் திலகருடைய பிறந்தநாளை கொண்டாடுறதுக்காக இவங்க மறுபடியும் வராங்க திலகர் திடலுக்கு. அப்போ வந்து காமராஜர் இவங்களை பார்த்து கேட்குறாரு, இவ்வளோ உடல்நிலை சரியாமல் இருக்கிறீங்க, நீங்கள் ஏன் வந்தீங்க, உடம்பு சரியில்லைன்னு நீங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாமே அப்படின்னு சொல்லும்போது இவங்க சொல்கிறாங்க, திலகருக்காக இதை கூட நான் செய்யலைன்னா எப்படி, நான் வந்து இப்போ இருக்கிறேன், அதை தாண்டி இருப்பேனா இல்லையான்னு எனக்கு தெரியாது, ஆனால் என்னோடய உயிர் போகணும் அப்படின்னா கூட இந்தியா விடுதலை கிடைச்ச இந்த 15ஆம் தேதி ஆகஸ்ட் 15ஆம் தேதி போகணும், இல்லை அட்லீஸ்ட் ஆகஸ்ட் மாதமாவது நான் சாகணும் அப்படின்றது வந்து அவங்களுடைய விருப்பமாக அவங்க காமராஜர் கிட்ட சொல்கிறத நம்ம கேட்குறோம். நாட்டு விடுதலையிலையும் மக்கள் மேலேயும் உயிராக இருந்த ருக்மிணி லக்ஷ்மி பதிக்கு அவங்க ஆசையை போலவே இந்தியா சுதந்திரம் அடைந்த அதே மாதத்தில் ஆகஸ்ட் 6ஆம் தேதி 1951 உயிர் பிரிந்தது. ஒரு விடுதலை போராளியோட வாழ்க்கை அங்கே முற்று பெற்றிருந்தாலும் ருக்மிணி லக்ஷ்மிபதி இந்திய விடுதலை வரலாற்றில் நீக்கமர நிறைந்திருக்கிறார். ருக்மிணி லக்ஷ்மிபதி அப்படின்றவங்க வந்து ஒரு மினிஸ்டராக இருந்தாங்க அப்படின்றது மட்டும்தான் நம்ம வந்து பெரும்பாலும் நம்ம கேள்விப்படுற விஷயமா இருக்கு. ஒரு குடும்பம், ஒரு வீடு அப்படிங்கிறத தாண்டி ஒரு பெண் வந்து வெற்றி அடையணும் அப்படின்னா அவள் எவ்வளோ பெரிய சாக்ரிஃபைஸை பண்ண வேண்டியிருக்கு. அதனால் அவங்களுடைய சாதனைக்கு அப்படின்னு சொல்லி நம்மளுடைய அரசு வந்து அவங்களை கமாமரேட் பண்ணி ஒரு ஸ்டாம்ப் போட்டிருக்காங்க. லக்ஷ்மிபதி ஸ்டாம்ப், ருக்மிணி லக்ஷ்மிபதி ஸ்டாம்ப் ஒன்று போட்டிருக்காங்க. மார்ஷல்ஸ் ரோடு அப்படின்னு இருந்த எக்மோர் இருந்த சாலையை பேர் மாற்றி ருக்மிணி லட்சுமிபதி சாலை அப்படின்னு பேர் மாற்றிட்டாங்க. அந்த சாலையில் இருந்த கார்பரேஷன் பார்க்கில் அவங்களுடைய மார் அளவு சிறு சிற்பம் ஒன்று வச்சுருந்துருக்குறாங்க. இந்த 3 விஷயத்தை தவிர வேறு எந்த விதத்திலும் மக்களால் நினைத்து பார்க்க முடியாத அல்லது மக்கள் நினைக்க தவறிய ஒரு பெண்ணாக தான் வந்து ருக்மிணி லட்சுமிபதி வந்து இருந்திருக்கிறாங்க.